ஹாய், நான் லக்ஷ்மிபிரியா பேசுகிறேன். என்ன இந்த சேனலில் பேசுகிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து தமிழ் இ காமர்ஸ் சேனல் பார்த்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆக போகுது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வாங்கி இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதிலெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 10,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. ஒரு 50 போஸ்ட் தான் போட்டிருப்பேன். 2 மந்த்ஸ் கேப்லேயே வந்து நமக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரீச் ஆகும்னு சொல்லி. 10,000 ஃபாலோவர்ஸ் வந்ததுனால வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சாரே வந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இவங்க தான் என்னோட சின்ன டீம். இவங்க வந்து என் ஹஸ்பண்ட், இவங்க வந்து என் பசங்க ரெண்டு பேரும். இவங்க தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க நேம் வந்து செல்வி. இவங்க ஃபுல் சப்போர்ட் இவங்க தான் எனக்கு. எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு பேக்கிங் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இன்னும் எம்ப்ளாயீஸ் வச்சுலாம் இன்னும் ஒன்றும் பண்ணலை. ஒரு சின்ன டீம் மாதிரி வச்சு தான் நாங்களே ஃபேமிலியோடு இது பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஒரு இது பேஷனுக்காக ஆரம்பித்து நான் இவ்வளோ தூரம் நான் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் இது இதை விட தாண்டி சக்ஸஸ் ஆகிறதும் சாரால தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இந்த செலிப்ரேஷனுக்கும் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜம்ஷீட். நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துக்கோம். அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு போர்ட்டலில் போயிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண ஒருத்தர் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்போம். பட் நம்ம மிஸ்டர் ஜெப்சின் சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி. நம்ம மிஸ்டர் ஜெப்சின் சேனல் எதுக்கானது உங்களுக்கே தெரியும். ஸோ தனக்குன்னு ஒரு ஓன் இ காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி, இல்லை ஒரு நமக்குன்னு ஒரு நெட்ஒர்க் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோ க்ரியேட் பண்ணி அது மூலிமா சேல்ஸ் கொண்டு வரது அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் நம்ம பழைய ஸ்டோர்ஸ் லக்ஷ்மி மீடியா மேம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டாக நம்மளோட சேனல் ப்ளஸ் ஸ்டோர்ஸ் அதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் ரெகுலராக கான்டென்ட் போட்டு, ஸோ அவங்களுக்கு வர மெசேஜஸ் எல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லையும் ஆன்சர் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுத்து அது மூலிமா சேல்ஸ் ஒவ்வொரு நாளுமே ஒரு 25+ சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துச்சு, ஸோ இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, முக்கியமாக இந்த வீடியோ ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணுங்க, இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி எக்கச்சக்கமான ப்ரோமோ இன்ட்ரோலாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி, நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க? வணக்கம், நான் லட்சுமி பிரியா பேசுகிறேன். நீங்கள் ஏற்கனவே தமிழ் இ காமர்ஸ் சேனலில் என்னை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே இன்டர்வியூ கொடுக்கும்போதே நான் விளையாடத்தனமாக சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். தமிழ் இ காமர்ஸ் டீம் மூலிமா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சக்ஸஸ் பண்ணேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நல்லா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் இந்த மூணுலேயும் வந்து போட்டு பார்த்தேன். எல்லாத்துலேயுமே குவரிஸ் வந்துச்சு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய குவரிஸ் வர ஆரம்பிச்சது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்லேயே 50 போஸ்ட் தான் போட்டிருப்போம், அதுலேயே வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 1 இயரை நானாக ஒன்று ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்ருந்தேன். கிட்டத்தட்ட 273 போஸ்ட் போட்டிருப்பேன். நீங்கள் பழைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்னும் 1,000 ஃபாலோவர்ஸ் கூட ரீச் ஆகலை, 800 சம்திங் தான் இருக்குது. ஆனால் நம்ம சாரோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 100 இல்லை 200 ஃபாலோவர்ஸ் அது வந்தால் போதும் அந்த மாதிரி தான் அப்படி தான் வரும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படியே வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீ எப்படி பண்ண அப்படின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 2 வீடியோ போடும்போதே வந்து நிறைய ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அதில் வந்து கேட்டாங்க நீ எதுவும் ஆட் ரன் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்லாம் கேட்டாங்க என்கிட்ட. பட் நீங்கள் ஆட் ரன் பண்ணீங்களா? ஆட் ரன் பண்ணல. ஆர்கானிக்காகவே ரீச் கிடைச்சு? ஆமாம், ஆடே ரன் பண்ணல. என்ன ஒரு போஸ்ட் கூட ஆட் ரன் பண்ணல, ஆர்கானிக்காக அப்படியே ரீச் ஆயிடுச்சு. ஒரு ஒரு போஸ்ட் போடவே அப்படி ஃபுல்லாக ரீச் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி என்கொயரிஸும் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வியூஸ் நினைப்பாங்க அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்க. பழைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கும் புதுசாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணவங்க என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஐ மீன் நீங்கள் என்ன தவறுகளாக திருத்திட்டீங்க? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக வீடியோ போட மாட்டேன். இப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் போடுவேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்த டைமிங் தான் போடணும்னு இருக்கிறதுங்கிறத எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ரெகுலராக ஒரு டைமிங்க்கு போடணும், அதுவும் டெய்லி கன்சிஸ்டன்சியாக போடணுங்கிறத எனக்கு தெரியாது. நான் இஷ்டத்துக்கு தான் போட்டுட்ருப்பேன். பட் நம்ம கோர்ஸில் வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே அதில் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாத்தையும் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கற்றுட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். பழைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ குவாலிட்டி வந்து நான் நார்மலாக எடுத்து போட்டுட்ருந்தேன். எடிட்டிங்கும் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினது கிடையாது. இப்போ வந்து நம்ம கோர்ஸில் வந்து ஆக்சுவலாக வீடியோ எப்படி போடணும், எப்படி எடிட் பண்ணணும் எல்லாமே இருக்கும் அதில். அதனால வந்து நான் அந்த வீடியோ குவாலிட்டி அப்புறம் அந்த வாய்ஸ் கிளாரிட்டி அது எல்லாமே பார்த்து கரெக்டாக
நீங்க எப்படி கோர்ஸ்ல சொன்னீங்களோ அது மாதிரி போட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பழைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல நீங்க டைட்டில் ஹேஷ்டாக்ஸ்லாம் எப்படி போட்டீங்க? இப்போ இதுல எவ்வளவு எந்த அளவுக்கு வொர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா பழைய இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா டைட்டில் இதெல்லாம் வந்து நான் சாரி நேம் என்னவோ அதை மட்டும் தான் சும்மா ஹேஷ்டாக போடுவேன். நிறைய இது போட மாட்டேன். ஓகே. ஏன்னா அந்த இது தெரியல எனக்கு. அப்புறம் இப்போ நம்ம கோர்ஸில் என்னென்னா ஹேஷ்டாகில் எப்படி போடணும், அதே மாதிரி கீவேர்ட்ஸ் என்ன எப்படி எல்லாம் கொடுக்கணும், இப்போ நம்ம என்ன சேல் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம என்ன கொடுக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுனால நான் கரெக்டாக போட்டு இப்போ ஆக்சுவலாக பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது இப்போ அந்த இதில் போடுறதுக்கும் இந்த இதில் போடுறதுக்கும். அதாவது ஒரு ஒரு வீடியோஸ்லேயும் வந்து நம்மளோட ஹேஷ்டாக் கீவேர்ட்ஸில் வந்து இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு இதில் இப்போ தான் தெரிஞ்சது. ஓகே. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளோ மெசேஜஸ் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் சேர்த்து? வாட்ஸ்அப்ல மட்டுமே 200+ வருது. டெய்லி பேசிஸ் டெய்லி 200+ வரும். ஓகே. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய வரும். ஓகே. சோ இப்போ இவ்வளவு மெசேஜஸ்ல எப்படி நீங்க இத ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. பசங்களும் வீட்ல இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்களா? மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி? ஆமா, நான் ஆக்சுவலா வந்து இப்போ ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் என் பெரிய பொண்ணு ரிப்ளை பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் மத்தது ரிப்ளை பேக்கிங்க்கு ரெண்டு பொண்ணுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே. ஆனா இப்போ அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஆமா, ஜஸ்ட் ஆர்டர் வரும், பேக் பண்ணி அனுப்புவோம், முடிஞ்சிச்சு. பட் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வொர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓனா நமக்கு ஒரு நெட்வொர்க் சேர்க்கும் போது ஆக்சுவலா வந்து இதுல வந்து நிறைய என்கொயரிஸ்ல வந்து இப்ப நம்ம அமேசான்னா அவங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இது வந்து நம்ம குவரிஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 10 queries மேல கேட்பாங்க. ஒரு சாரி ஒரே கஸ்டமர் 10 கேள்வி, ஒரு கஸ்டமரே 10 கேள்வி கேட்பாங்க. சில பேர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சாரிக்காக குவரிஸ் கேட்பாங்க, ஆனா வாங்காம கூட போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, பட் அதுல இருக்க ப்ரோஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்ப அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் இருக்கும், அது இல்லாம ரிட்டர்ன்ஸும் வரும். அதே மாதிரி ரெகுலரா ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க என்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க அந்த சாரியை வியர் பண்ணிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு 4 பேர் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்கிட்ட வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப டீச்சர் ஒரு டீச்சர் இப்ப ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து கட்டிட்டு போகும்போது அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களே வாங்குறாங்க, செட் சாரீஸ் வாங்குறாங்க. அது மாதிரி நம்ம ப்ரொஃபைல் ஆக்சுவலா வந்து நம்மள அதுக்கு ஒரு பிராண்டே கிரியேட் ஆகுற மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் அனுப்பிச்சதுமே நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு இப்ப நான் ஏதாவது புதுசா போடுறேன்னா நான் ஸ்டேட்டஸ்ல போடும்போது புது ப்ராடக்ட் புது கலர்ஸ் ஏதாவது டிசைன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ்ல போடுவேன். அதை பார்த்தே ஆக்சுவலா ஸ்டேட்டஸ பார்த்தே நிறைய பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க. கஸ்டமர்ஸோட பேஸ் வந்து அந்த நெட்வொர்க் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா. சோ அமேசான் வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்ல. ஆக்சுவலா இப்ப வந்து அவங்க இப்ப அமேசான்ல போனீங்கன்னா நீங்க பாக்கும்போது இப்ப இந்த சாரீஸ் மூடி காட்டன் சாரீஸ் வேணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அதுல வந்து நிறைய காமிக்கும். அதுல எது பெஸ்ட்டோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்மதான் நம்ம கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால இது பண்ண முடியாது. இப்ப இப்ப மத்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வாங்குறவங்க ரெகுலராவே வாங்கிட்டு தான் இருக்காங்க. மந்த்லி ஒரு இப்ப சில பேர் எல்லாம் வந்து மந்த்லி 10 sarees எடுக்கவே செய்யறாங்க. ரெகுலராவே எடுக்கிறாங்க. ஓகே. சோ உங்ககிட்ட இந்த ஒரு 2 மாசமா இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பல்க் ஆர்டர்னா யாருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 3rd video நினைக்கிறேன் நம்ம வீடியோவா, அந்த ஒரு சாரி ஒயிட் வித் பிங்க் நினைக்கிறேன், ஒயிட் வித் ரெட் அதுதான் காட்டியிருப்பேன். அந்த சாரிக்கு மட்டுமே அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதுவும் பல்க் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வாங்கி வியர் பண்ணி அதை பார்த்துட்டு அந்த ஊர்ல கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாவே நம்ம சாரீஸ் தான் வாங்கினாங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் 30 sarees வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 sarees வாங்கினாங்க. அதே மாதிரி ஓவரால் 80 sarees. ஆமா, 80 sarees வாங்கினாங்க. அதுக்கு பிளவுஸும் வேணும்னு சொல்லி அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். சோ இது வந்து ஒரு செயின் லூப் மாதிரி போயிட்டு இருக்கு. செயின் லூப் மாதிரி போயிட்டு இருக்குது. அது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய மியூசிசியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. சோ உங்களுக்கு எந்த மொமெண்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம ஒரு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஒரு பிராண்டாகவே மாறுது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க? இப்போ 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. அது வந்து நான் ஏன் பெருசாக சொல்கிறேன்னா 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஆடே ரன் பண்ணாமல் ஆர்கானிக்காக ரீச் ஆகிருக்கு. எந்த மூமெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக இனிமேல் பிராண்டாக பில்ட் ஆகிடுவோம்ப்பா அப்படின்னு நினச்சிங்க? நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும். விஜய் டிவி சீரியலில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, விஜய் டிவியில் வருவாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆக்ட்ரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சாரி வேணும்னு கேட்டது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் அவங்க வந்து நீங்க காட்டுற எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. கால் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி இப்போ 10 sarees மேல எடுத்திருக்காங்க, இன்னமும் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டேட்டஸ் போடும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. ஓகே.
ஸோ அவங்க இது வரைக்கும் 10 சாரீஸ் எடுத்துக்காங்க. ஒரு ஒரு செலிபிரிட்டியே வாங்க ஆரம்பிச்சாங்க ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கும் போது என்னால் நம்ப முடியல, ஒருவேளை ஃபேக் அடியிலேருந்து வருதோ என்னமோ, நான் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா உண்மையாகவே அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணி பேசினேன், அவங்க நல்லா பேசினாங்க, அது மாதிரி வாங்கினாங்க. எனக்கு அதுதான் போய் இந்த அளவுக்கு நம்மளோட ரீச் ஆயிருக்கு, அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இங்கே ஃபேமிலியில் சொன்னீங்களா இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ரீச் ஆயிருக்கேன், அவங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன வந்துச்சு? நான் ஆக்சுவலாக சொல்லவே இல்லை, அவங்களாவே பார்த்துட்டு கேட்டாங்க, நீ எப்படி ஆட் ரன் பண்றியா, நீ என்ன பண்ற? ஃபேமிலிலேவா? ஆமா, கேட்டாங்க, நீ ஆட் ரன் பண்றியா, என்ன பண்ற, எப்படி உனக்கு இவ்வளவு ரீச் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, ரிலேட்டிவ்ஸும். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதல பார்த்துட்டு, கோர்ஸ் பார்த்துட்டு ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ போ பாக்கற நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்காங்க, ஏன் என்ன வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலா நம்ம வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு ஆர்கானிக்கா ஒரு சேல் இருக்கு அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் வரும் நமக்கு, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து எனக்கு அந்த கான்பிடன்ட் இருக்குது. இப்போ நான் இப்பவே நான் வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஆரம்பிச்சிருக்க இந்த கேஆர் பிரியா போட்டிக்குன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன்னா, அது அது வாங்குறதுக்கு, அதை கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும்ல, அந்த ஆடியன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் 2 மந்த்ஸ்ல லான்ச் பண்ணிடுவோம் வெப்சைட்டை. லான்ச் பண்ணுவோம். ஸோ அதில் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்களா? கூகுள் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணலாம் இருக்கீங்களா, இல்லை வெறும் ஆர்கானிக் ரீச் மட்டுமே போதும் நினைக்கிறீங்களா? இல்லை அது கொஞ்சம் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி போனால் தானே அந்த நமக்கு அது தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால அப்படி ஒன்றுனா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் கொஸ்டின், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அதனால் வந்துச்சு நெகட்டிவ் கொஸ்டின். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 10K ஃபாலோஸ் டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியல, அவங்க ஃபெட்டப் ஆகி வெளியே கூட போயிடலாம், அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண வரப்போறீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 1 இயராகவே நான் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு தான் இருந்தேன். ஆமாம், அந்த அளவுக்கு ரீச் இல்லை, ஆனாலும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் இது பண்ணலைன்னா, ஆக்சுவலாக இப்போ புதுசாக கிரியேட் பண்ணதுலேயே வந்து யூடியூப்ல வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 10,000 போயிடுச்சு. அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதாவது விடாமுயற்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு இதில் நமக்கு இதாக. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதை வந்து நம்ம குவாலிட்டியாக எடுத்து நம்ம எல்லாம் கொடுத்து போடுறோம்ல, இப்போ நம்ம வந்து நம்ம எல்லாத்துலேயுமே போடுறோம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப், அப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கூட வைப்பேன். இப்போ நம்ம கிளிக் ஆகுதோ இல்லையோ நம்ம எல்லாத்துலேயும் போட்டு பார்ப்போம், ஏதாவது ஒரு இதில் இதாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடணும். அப்படிதான் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு டைமில் நமக்கு கை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதில் இந்த எனக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து ரெகுலராக ஒவ்வொரு டைமுக்கு வீடியோ போட்டு பாருங்கள், எந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் போய் பார்க்க சொன்னீங்க. அதில் போய் பார்த்தா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி அதில் நிறைய அந்த இதுலேயே காட்டும் நமக்கு. அதுவே வந்து அந்த கோர்ஸ் பார்க்க போய் தான் எனக்கு தெரியும். ஸோ அதில் ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி அப்போ நம்ம 6 மணிக்கு டெய்லி வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலராகவே 6 மணிக்கு நான் போட்டுருக்கேன், அப்லோட் பண்ணிட்டு டெய்லி ஒரு வீடியோ கரெக்டாக 6 மணிக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரொஃபைலில் வந்து டெய்லியும் உட்காந்து ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக வீடியோ போட்டுட்ருப்பேன். அதுக்கே நம்ம ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் அதுக்கே நமக்கு தனியாக டைமிங் எடுக்கும். அதுவே வந்து ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம கோர்ஸில் வந்து மீட்டா சூட்னு சொல்லி ஒரு இதில் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூல் போட்டு விட்டிங்கன்னா போதும், 1 வீக்கான ஷெடியூல் போட்டிங்கன்னா அதை நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே உங்களுக்கு இதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி போடும்போது இப்போ நான் ஒரு சாட்டர்டே சண்டேல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன், அந்த 1 வீக்கான ஷெடியூல் போட்டேன்னா வீடியோ வந்து அது பாட்டுக்கு கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து போஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து வெறும் என்கொயரிஸ் மட்டும் பார்த்தா போதும், உள்ள அந்த போய் நம்ம கரெக்டாக வீடியோ போடணும். அந்த டைம் ஆக்சுவலாக வந்து நம்ம டைமிங்க்கு போடணும்னா அந்த டைமிங்க்கு நம்ம வந்து பிஸியாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ நம்ம அந்த டைமிங்க்கு வந்து பிஸியாக இருந்தோம்னா அந்த டைமிங் போட முடியாது. ஸோ அந்த ஷெடியூல் போடும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களோட டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.